நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே 15 முதல் 21 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. கன்னி ராசி கால புருஷனுக்கு 6வது ராசி, புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 8வது இடத்தில் இருந்த போதிலும் குருவோடு இணைஞ்சிருக்கிறார், குறைவொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் உங்களுக்கு 10வது இடத்து அதிபதி அவரே தான், அவர் குருவோடு சேர்ந்து இருக்கிறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக முயற்சி செய்யும் அன்பர்கள் மிக சிறப்பாக தொழிலை பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய சந்தோஷத்தை மேலிடத்தில் நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு 12வது இடம் என்று சொல்லக்கூடிய 12வது இடத்தை குரு பார்க்கிறார். அற்புதமான ஒரு நிலை. செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். 2வது இடம் கேது இருந்து குரு பார்வையில் இருப்பதால் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த சுபிச்சம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. ஆனால் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க 3வது இடத்து அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் அதிக உழைப்பு தேவைப்படும். ஒரு சம்பாத்தியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு மிக மிக குறைச்சலான ஒரு வருமானத்தை தான் எதிர்பார்க்க முடியும். ஆன போதிலும் 4வது இடத்தை குரு பார்த்து ஓரளவுக்கு சந்தோஷத்தை தருகிறார் குரு பகவான். தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம். மற்றபடி உங்களுக்கு படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. சுக்கிரனை 4வது இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, வீடு அலங்காரம் பண்ணுறது, அழகுபடுத்துறது, பெயிண்டிங் பண்ணுறது, மாடுலர் கிச்சன் பண்ணுறது, கார் வாங்கிறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. நிச்சயமாக கார் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, 4வீலர் 2வீலர் கூட அவங்க சக்திக்கு ஏற்ப அவங்க 2வீலர் கூட வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வாகன பிராப்தி கண்டிப்பாக உண்டு. பாருங்கள், சனி பகவான் 6வது இடத்தில் இருக்கிறார். போட்டி பந்தயங்களில் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாங்க ஜெயிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, கண்டிப்பாக அந்த தேர்வில் பாஸ் பண்ண முடியும். செலக்ட் ஆகி வேலைவாய்ப்பு, அதாவது உங்கள் ஜாதக அமைப்பு படி நீங்கள் அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஒரு எக்ஸாம் எழுதுங்க, முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் பெரிய லெவலில் ஒரு சாதாரண நிலையில் இருந்தவங்க ஒரு பெரிய இமாலய வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். பிரபலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா போட்டி பந்தயம்னு வரும்போது இந்த கன்னி ராசி அன்பர்கள் சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம், சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு 8வது இடத்தில் குரு இருந்த போதிலும் 7வது இடம் 8வது இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பண வரவு, பொருள் வரவு, ஆதாயம், நல்ல ஒரு சம்பாத்தியம், அவங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மற்றபடி உங்களுக்கு 9வது இடத்தில் சூரியன் காரகோ பாவனாசி, தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி சுக்கிரன் 10வது இடத்தில் இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். மற்றபடி செவ்வாய் 11வது இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு
அவர் எட்டுக்குடையவன், பதினொன்றில் இருக்கிறார். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு செலவினங்கள் ஏற்படும், ஆனால் சுப செலவுகள் தான் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 17, 18, 19 இந்த 3 நாளும் வந்து சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இரும்பு சார்ந்த துறை, அதாவது சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும், நல்ல தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொக்கிஷமான ஒரு வாரம், சாதிக்கும் ஒரு வாரமாக, சாதனை வாரமாக மாறப்போகிறது. பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.